வெல்கம் வியூவர்ஸ். நம்ம வாழுற இந்த பூமியில இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கிட்டத்தட்ட 60,000 வருடங்களா யாருமே நெருங்க முடியாத ஒரு இடம். அங்க உள்ள என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்திலேயே ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா அது இதுதான். என்ன சரவணா சொல்ற, அப்படி ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னு இதை பத்தி புதுசா கேட்கிற உங்களுடைய மைண்ட்ல தோணுச்சு அப்படின்னா அது வேற எங்கேயும் இல்ல, நம்மளுடைய இந்தியால தான் இருக்கு. நம்மளுடைய இந்திய அரசாங்கமே அங்க மனிதர்கள் யாருமே போக கூடாது அப்படின அந்த இடத்தை பான் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் அங்க போனா நீங்க கொல்லப்படுவீங்க. அங்க இருக்குறவங்களுக்கு வெளி உலகம் எப்படி இருக்கு அப்படினே தெரியாது. முதல்ல அவங்கள தவிர இத்தனை நாடுகள், மனிதர்கள், இப்போ நம்ம இருக்குற இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல கார்ஸ், பைக்ஸ் அப்படினே இதெல்லாம் இருக்குறதே தெரியாது. சிம்பிளா புரியற மாதிரி சொல்லணும் அப்படினா இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்படி நினைச்சுக்கோங்க. சடனா வெளிய ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படி சொல்லிட்டு வெளிய வந்து பார்க்கறோம். நம்மள மாதிரியே உருவம் இருக்கிற ஆனா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள், ஏதோ ஒரு பெரிய யுஎஃப்ஓ மாதிரியான ஒரு ஷிப்ல இருந்து வெளியே வந்து இறங்கினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே புரியாது இல்லையா? யார் அவங்க, எங்கிருந்து வந்திருக்காங்க, எப்படி என்னவெல்லாமோ டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்காங்க, இவங்க நம்மள ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம அங்க போனா அங்க இருக்கிறவங்க நம்மளை பார்த்து ஃபீல் பண்றாங்க. நம்மனால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் அப்படின்னு நினைச்சு அவங்க வச்சிருக்கிற வில் அம்புகளை வச்சு நம்மளை கொலை பண்ணிருவாங்க. அந்த இடத்துடைய பெயர் தான் நார்த் சென்டினல் ஐலாண்ட். இது இதோடைய பார்ட் 2 வீடியோ. நீங்க இதோடைய பார்ட் 1 வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா முதல்ல அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழுசா புரிஞ்சுக்க முடியும். அப்படி மனிதர்கள் நெருங்க முடியாத அந்த தீவை அங்கிருக்கிற மனிதர்களை நம்ம இந்தியால இருந்து அங்க போய் அவங்க கூட பேச முயற்சி பண்ணிருக்காங்க. 1980ல அதை வீடியோ டாக்குமெண்ட்ரியாவும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. முதல் முதல்ல நார்த் சென்டினல் மக்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதே அப்பதான். சோ அப்படி போனவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 1 வீடியோல நான் சொன்ன விஷயங்களையும் இந்த வீடியோல நான் சொல்ற விஷயங்களையும் யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இப்ப சேர்த்து அப்டேட் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி பாருங்க. சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா நார்த் சென்டினல் ஐலாண்ட்ல இருக்கிற மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 1967ல திரிலோக்நாத் பண்டித் அப்படிங்கிற ஆந்த்ரோபாலஜிஸ்ட், தான் கூட சில சயின்டிஸ்ட், ஆர்முடு போர்சஸ், நேவி ஆபீசர்ஸ், கவர்னர் அப்படின்னு மொத்தமா ஒரு 20 பேரை கூட்டிட்டு அந்த தீவுக்கு போறாரு. இவங்க தீவுல போய் இறங்குறாங்க, ஆனா கரையில யாருமே இல்ல. சோ அங்க கடற்கரையில் இருக்கிற கால் தடங்களை ஃபாலோ பண்ணிட்டே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போறாங்க. ஆனாலுமே அங்க எந்த ஒரு மனித நடமாட்டத்தையுமே பார்க்க முடியல. சோ அந்த டீம் அப்படியே அங்கிருந்து திரும்புறாங்க. ஆனா கடற்கரையில அவங்க கொண்டு வந்த கிஃப்டான தேங்காய், மண் சட்டிகள், இரும்பு அப்படின்னு சில கிஃப்ட் எல்லாமே அங்கே வச்சுட்டு வராங்க. 1970ல ஒரு ரிசர்ச் டீம் மறுபடியும் அங்க போறாங்க. அங்க போய் நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்தியன் டெரிட்டரிக்கு சேர்ந்தது அப்படின்னு ஒரு கல்லாலான அறிவிப்பு பலகைய அங்க வச்சுட்டு வராங்க. இப்போ மறுபடியும் 1974ல ஒரு பிலிம் க்ரூ அங்க போறாங்க. அவங்க போறப்ப தன் கூடவே ஒரு கேமராவை எடுத்துட்டு போறாங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றதுக்காக, டாக்குமெண்ட் பண்றதுக்காக. அப்ப கூடவே திரிலோக்நாத் பண்டித்தும் போறாரு, கூடவே ஆர்ம்டு போர்சஸும் இருக்காங்க. இப்ப இந்த முறையுமே அவங்க கடற்கரைக்கு போன உடனே அவங்க கொண்டு போன கிஃப்ட் எல்லாமே அங்க வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த முறை உயிரோடு இருக்கிற ஒரு பன்றிய அவங்க கிஃப்டா கொடுத்தாங்க. இது எல்லாமே கடற்கரையில விட்டுட்டு மறுபடியும் தங்களுடைய போட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவங்களுடைய போட்டை நிறுத்திட்டு இப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிச்சாங்க. சரி
சில நிமிடங்கள்ல அந்த காட்டுக்குள்ள இருந்து சில ட்ரைப்ஸ் வராங்க. வந்த உடனே அவங்க கிட்ட இருந்த வில் அம்புகளை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கறாங்க. அதுல ஒரு அம்பு அந்த ஃபிலிம் க்ரூவுடைய டைரக்டரான பிரேம் அப்படிங்கறவருடைய தொடையிலேயே வந்து ஏறுது. அது மட்டும் இல்ல இவங்க கொண்டு போய் ஒரு பன்றியை விட்டாங்கலையா அந்த பன்றியுமே அவங்க அங்கேயே கொன்னு அந்த கரையிலேயே குழிய தோண்டி புதைச்சிடுறாங்க. இது எல்லாமே இவங்க கொண்டு போன வீடியோல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுடைய முழு வீடியோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் இவங்க முதல் முறையா கேமரால ரெக்கார்ட் செய்யப்பட்டது. திரிலோக்நாத் பண்டித் 1970ல இருந்து 1990 வரைக்குமே இந்த மாதிரி பல முயற்சிகளை பண்ணிருக்காரு. ஒவ்வொரு முறையுமே ஒரு சின்ன டீம் அந்த கரைக்கு போய் ஏதாவது ஒரு கிஃப்ட வைப்பாங்க, உயிரோட பன்றிகளை விடுவாங்க. ஆனா அந்த ட்ரைப்ஸோ அதை கொன்னு அங்க கரையிலேயே புதைச்சிருவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி பன்றிகள் மற்ற விலங்குகள் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்குமோ என்னமோ தெரியல. ஒரு முறை ஒரு பெரிய பொம்மைய கிஃப்டா கொடுத்து பாக்குறாங்க. ஆனா அவங்க அந்த பொம்மையுமே அம்பு விட்டு தாக்கி அதற்கு பிறகு அதை மணல்ல புதைச்சிருக்காங்க. சூறாவளி காற்று வீசிட்டு அவங்க குறி வச்சு வீசின அம்புகள் எல்லாமே இவங்க மேல வந்து படாம விலகி போயிருக்கு. சோ அந்த கப்பல்லையே ஒரு வாரம் எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. எமர்ஜென்சி சிக்னல அனுப்பிட்டே இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சுதான் ஹெலிகாப்டர் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா இது நார்த் சென்டினல் மக்களுடைய வாழ்க்கையில வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான நிகழ்வா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நார்த் சென்டினல் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே இப்பதான் இரும்பு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த கப்பல் அங்க கரை ஒதுங்கிய இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இதே மாதிரி இவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அவங்க வில் அம்புகளை வச்சு தாக்குறாங்க. ஆனா இப்போ அந்த அம்புகள் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண அந்த அம்புகளுடைய கூர் முனைகள்ல இப்போ இரும்பு யூஸ் பண்ணிருந்தாங்க. எஸ் அந்த கப்பலுடைய பாக இருக்கும். அடுத்து இந்த நார்த் சென்டினல் மக்களுடைய வரலாற்றுலயும் சரி அவங்கள கான்டாக்ட் பண்ண நம்மளுடைய வரலாற்றுலயுமே சரி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. 1991 நார்த் சென்டினல் மக்கள் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. முதல் முறையா அவங்களுடைய தீவுக்கு போனவங்களை அவங்களை எதுவுமே பண்ணாம வயலண்டா நடந்துக்காம இருந்தாங்க. 1991 ஜனவரியில மதுமாலா அப்படிங்கிற ஒரு பெண் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தன்னுடைய டீமோட கையில எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாம அங்க போறாங்க. அவங்க கொண்டு போன தேங்காய்களை பரிசா கொடுக்கறாங்க. இந்த முறை சென்டினலிஸ் எந்த ஒரு வயலன்ஸுமே இல்லாம அவங்க கொடுத்த தேங்காய்களை வாங்கிக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம் எதனால ஒவ்வொரு முறையுமே கோகனட்ஸ தேங்காய்களை கிஃப்டா கொண்டு போறாங்க அப்படின்னு. அந்த தீவுல தென்னை மரங்களே இல்ல, அந்த தீவுல தென்னை மரங்களும் வளர. அது மட்டும் இல்ல இந்த முறை வயலண்டா நடந்துக்காம இருந்ததுக்கு காரணம் மேபி இப்ப ஒரு பெண் கூட போனது. இதற்கு முன்னாடி வரைக்குமே எல்லாருமே ஆண்கள் தான் போயிருக்காங்க, எல்லாருமே தாக்கப்பட்டிருக்காங்க. முதல் முறை ஒரு பெண் வந்ததால மேபி அவங்க வயலண்டா நடந்துக்காம இருந்திருக்கலாம். ஆல்சோ அப்ப ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமும் நடந்துச்சு. அன்னைக்கு மதுமலா டீம் அங்கிருந்து திரும்ப வந்துட்டு அடுத்த நாள் காலையில அவங்க திரும்ப போகும் பொழுது இந்த முறை அந்த ட்ரைப்ஸை சேர்ந்த ஒரு ஆண் கையில வில் அம்போட வர்றவங்களை தாக்க ரெடியா நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்படி எந்த நேரத்துல வேணாலுமே தங்களை நோக்கி ஷூட் பண்ணிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து இன்னொரு பெண் ட்ரைப் அங்க வராங்க. வந்து அவரை ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவருடைய அம்பை கீழே தள்ளுறாங்க. அப்ப அவருமே அந்த பெண் சொன்னதை கேட்டுட்டு ஷூட் பண்ணாம விட்டுறாரு. அது மட்டும் இல்ல அவருடைய வெப்பனை அங்க மணல்லையே புதைச்சிடுறாரு. சோ இந்த முறை மதுமாலா மட்டும் இல்லாம கூட டீம்ல போன எல்லாருமே கரை வரைக்குமே போய் அவங்களுடைய கைகளாலேயே தேங்காய்களை கொடுத்திருக்காங்க. சென்டினல் மக்களுமே அதை வாங்கியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு மாசம் கழிச்சு இப்ப திரிலோக்நாத் பண்டித் மற்றும் மதுமாலா இரண்டு பேருமே அங்க போறாங்க. இந்த முறையும் நார்த் சென்டினல் மக்கள் வயலண்டா நடந்துக்கல. போட்ல இருந்த கோகனட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுதான் கடைசியா சென்டினல் மக்கள் வெளி உலகத்தோட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருந்தது. ஏன் அப்படின்னா 1991 இதுக்கப்புறமா அவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண ஒவ்வொரு முறையுமே மறுபடியும் அவங்க ரொம்பவே வயலண்டா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. அந்த குறுகிய காலகட்டத்துல எப்படி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருந்த சென்டினல் மக்கள் மறுபடியும் ரொம்பவே வயலண்டா மாறினாங்க அப்படிங்கிறது தெரியல. இதனால 1997 இந்தியன் கவர்மெண்ட் இந்த தீவுக்கு போறத முற்றிலுமா பேன் பண்றாங்க.
கவர்மெண்ட் என்ன நினைச்சது அப்படின்னா, அவங்களே விருப்பம் இல்லாம இருக்கிறப்ப எதுக்காக நம்ம மறுபடியுமே போய் தொல்லை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க அந்த ஐலாண்ட்ல ரொம்பவே நிம்மதியா இருக்காங்க, அவங்க அப்படியே நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சது. நார்த் சென்டினல் மக்களுக்காகவே எய்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வந்துச்சு. அதாவது கவர்மெண்ட் அவங்களை தொந்தரவு பண்ணாது, ஆனா அவங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உதவும் அப்படிங்கறதான் அதுக்கு அர்த்தம். அப்படி 2004 இந்திய பெருங்கடல ஏற்பட்ட சுனாமியால நார்த் சென்டினல் ஐலாண்ட் பாதிக்கப்பட்டிருக்கும். அங்கிருக்கிற மக்கள் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பி அங்கிருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பி வச்சது. ஆனா அப்படி போன ஹெலிகாப்டர்ஸ் மேலேயே வில்லம்புகளை வச்சு தாக்குனாங்க நார்த் சென்டினல்ஸ். அப்பதான் அதுல போன ஆபீசர்ஸ் ரியலைஸ் பண்றாங்க. அதுல இருந்துதான் தெரிய வந்துச்சு, ஓகே சுனாமியால இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படிங்கறது. எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடக்குது. மீன் பிடிக்கலாம் அப்படின்னு தங்களுடைய போட்டை எடுத்துட்டு போன அங்கிருந்த இரண்டு லோக்கல் ஃபிஷர்மேன் தங்களுக்கே தெரியாம நார்த் சென்டினல் தீவுக்கு பக்கத்துல போயிடுறாங்க. அப்போ நார்த் சென்டினல்ஸ் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல அம்புகள் குத்தி இரண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட இந்தியன் கவர்மெண்ட் உடனடியா நார்த் சென்டினல சுத்தி 5 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு யாருமே போக கூடாது அப்படின்னு ஒரு புதிய சட்டத்தை போடுறாங்க. அப்பதான் அந்த தீவுக்கு பக்கமா யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு இப்படி பண்றாங்க. பார்ட் 1 ரீசெண்டா 2018 அந்த தீவுக்கு போன ஜான் எலன பத்தி சொல்லிருப்பேன். கிறிஸ்டியன் மதத்து மேல இருந்த அளவு கடந்த இறை நம்பிக்கையால அவரு அதை பரப்ப எடுத்த முயற்சி அவருடைய உயிரையே எடுத்திருந்துச்சு. ஆனா ஜான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த அவருடைய அனுபவத்தை நம்மளுக்கு அவருடைய டைரியில எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதன்படி பார்த்தா சென்டினல் மக்களை நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். சென்டினல் மக்களுடைய ஹைட் 5.3 இருந்து 5.5 மேல இருக்காது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவங்கள ரெக்கார்ட் பண்ண வீடியோ டாக்குமெண்ட்ரி புட்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தலைமுடி ரொம்பவே ஷார்ட் இருக்கும், அவங்களுடைய ஸ்கின் கலர் ஷைனிங் டார்க், அவங்களுடைய மசில்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும், நல்ல உடல் திடக்கட்டோட தான் இருப்பாங்க, ரொம்பவே நல்ல பிசிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க, எந்த ஒரு குறைபாடுமே இருக்கிற மாதிரி இல்ல. ஜான் எழுதி வச்சிருந்த டைரி படி அவங்களுடைய முகத்துல சில பேர் மஞ்சள் நிறத்திலான ஒரு பேஸ்ட தடவி இருந்தாங்க அப்படின்னும், அவங்களுடைய உடல்ல எந்த விதமான ஒரு டிரெஸ்ஸுமே போட்டிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய தலை கழுத்து பிரைவேட் பார்ட்ல அப்படின்னு சில பொருட்களால மறைச்சிருப்பாங்க. பெண்கள் ரொம்பவே திக்காகவும் ஆண்கள் கயிறு மாதிரியும் கட்டியிருப்பாங்க. ஆண்கள் மட்டும்தான் வில்லம்புகள் ஈட்டிகள் அப்படின்னு வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க. இதை தவிர அந்த சென்டினல் மக்களுக்கு ஒரு போட் எப்படி செய்யறது அப்படிங்கறது தெரியும், ஆனா ரொம்பவே சின்ன போட்டா தான் அவங்க செய்வாங்க. எவ்வளவு சின்னது அப்படின்னா அதோடைய அகலமே மொத்தமா 2 அடிதான் இருக்கும். இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதர்களை விலங்குகள் கிட்ட இருந்து பிரித்து காமிக்கிற ஒரு குணம் அப்படின்னா ஹியூமன்ஸ், மனிதர்கள் எப்பவுமே ஒரு புதிய விஷயத்தை பார்த்தாங்க அப்படின்னா அது என்ன, எங்கிருந்து வந்துச்சு, எதனால இது இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு கியூரியாசிட்டி மனிதர்கள் கிட்ட எப்பவுமே இருக்கும், அதுதான் நம்மளை இப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு. புதிய புதிய இடங்களை கடல் வழியா பயணம் செஞ்சுதான் பல்வேறு நாடுகள் இருக்கிறதையே கண்டுபிடிச்சாங்க. 1400 யூரோப் கண்ட்ரில இருந்து இந்தியாவை தேடி வந்த கொலம்பஸால அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டதே அப்படிதான். ஆனா இங்க இருக்கிற நார்த் சென்டினல் மக்கள் தங்களை சுத்தி என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்க எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல. ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிற அந்த நார்த் சென்டினல் தீவுல இருந்து வெறும் 36 கிலோமீட்டர்ல இன்னொரு டிஃபரெண்டான மனிதர்கள் இருந்தாலுமே, இன்னொரு டிஃபரெண்டான நிலப்பரப்பு இருந்தாலுமே இப்ப வரைக்குமே அது அவங்களுக்கு தெரியாது. ஒரு முறை கூட சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கறத பார்க்க முயற்சி பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்ல, அவங்க இன்னுமே நெருப்ப கூட கண்டுபிடிக்கல. நெருப்பு அப்படின்னு ஒன்னு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அவங்களால அங்க விவசாயம் பண்ண முடியாது. ஆல்சோ விவசாயம் அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. சோ காட்டில் இருக்கிற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுறது, மீன்களை சாப்பிடுறது, ஆமைகளுடைய முட்டைகளை சாப்பிடுறது மற்றும் காட்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய பழங்களை தேன்களை குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு பார்ட் அவங்க பேசுற அவங்களுடைய மொழி தான். ஒரு முறை திருலோக்நாத் பண்டித் அந்தமான் பக்கத்துல இருக்கிற இன்னொரு டிரைபிள் இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு நார்த் சென்டினலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா அப்ப நார்த் சென்டினல் மக்கள் இவரை பார்த்த உடனே, இந்த இன்னொரு டிரைபை பார்த்த உடனே ரொம்பவே கோவம் அடைஞ்சிருக்காங்க. மேபி இதுக்கு ரீசன் பார்ட் 1 நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும், போர்க்மேனா இருக்கலாம். அவர் முதல் முறை இந்த மாதிரி வந்து கடத்திட்டு போனதால இப்பவுமே அதை நினைச்சு இவங்க கோவப்பட்டிருக்கலாம். ஜான் இவங்களுடைய மொழியை பற்றி தன்னுடைய டைரியில என்ன எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, இவங்களுடைய சத்தம் இந்த மாதிரியான ஒரு ஹை பிச்சில தான் இருந்திருக்கு. மேலும் இவங்களுடைய வாழ்க்கை முறைப்படி 2 விதமா இவங்க வாழ்றாங்க. ஒரு பெரிய குடிசை மாதிரியான இடத்துல டோட்டலா எல்லா ஃபேமிலியுமே சேர்ந்து வாழ்றாங்க, இல்ல அப்படின்னா 2 பேர் மட்டும் ஒரு சின்ன குடிசையில வாழ்றாங்க. மேலும் ஜானுடைய டைரி படி இவங்களுடைய எண்ணிக்கை 250 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் ரிப்போர்ட் படி 50 to 500 வரைக்குமே இவங்க இருக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நம்மளால எக்ஸாக்டா அங்க போய் கவுண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. We'll be right back.
அவங்களுடைய பிஹேவியர்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க டெட் பாடிஸை அவங்களுடைய காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனதே கிடையாது. ஜானுடைய டெட் பாடியும் சரி, அதற்கு முன்னாடி கொல்லப்பட்ட மீனவர்களுடைய டெட் பாடியும் சரி, அங்கே கடற்கரையிலேயே குழியை தோண்டி தான் புதைச்சிருக்காங்க. ஏன் அங்கே கிஃப்டாக கொண்டு போன பன்றியை கூட அங்கேயே கொலை பண்ணி அந்த கடற்கரையிலேயே தான் குழியை தோண்டி புதைச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றில் சொல்லப்பட்ட மாதிரி இவங்க ஒரு கேனிபல்ஸ், மனிதர்களை கொலை பண்ணி சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் கண்டிப்பாக அது ஒரு மித். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன குரூப்பா அங்க போறவங்களை அவங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா அதுவே ஒரு பெரிய குரூப்பா, திருலோக்நாத் பண்டித் மாதிரி ஒரு பெரிய குரூப்பா போனோம் அப்படின்னா அவங்க அட்டாக் பண்றதுக்கு பதிலா அந்த காட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறாங்க. அந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா தெரியும், நிறைய பேர் பிரெக்னண்டா இருக்கிறதுமே குழந்தைகள் இருக்கிறதுமே தெரியும். ஸோ அவங்களுடைய எண்ணிக்கை குறையாம அந்த தீவுல அதே நேரத்துல சஸ்டெயின் ஆகுற அளவுக்கு அவங்களுடைய எண்ணிக்கை இருக்கு. நார்த் சென்டினல் மக்கள் அந்த சின்ன தீவில் இருந்துட்டு அந்த காட்டையும் அழிக்காம ஓவர் பாப்புலேஷன் ஆகாம இயற்கையோட இயற்கையா ஒன்றி வாழுறாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஏன் அப்படின்னா ரொம்பவே சின்ன நாடுகள்ல கூட இப்ப ரொம்பவே ஓவர் பாப்புலேஷன் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இவங்க அந்த குட்டி தீவுல இருந்துட்டு உணவுக்காக அந்த தீவில் இருக்கிற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டாலுமே அங்க இருக்கிற விலங்குகள் முழுவதுமா அழியாம இருக்கு. சோ அவங்களுடைய லைஃப் சைக்கிள் ரொம்பவே அழகா இயற்கையோட இயற்கையா ஒன்றி இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அவங்களை கான்டாக்ட் பண்ணி இப்போ இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு காமிச்சு அவங்கள நம்மளுடைய இந்த உலகத்தோட சேர்த்துக்கணும் அப்படின்னும், நம்ம எவ்வளவு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னும். ஸோ அவங்களுமே இதுல இருந்து பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தனிமையா இருக்கதான் விரும்புறாங்க, ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெளி உலகத்துக்கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தி வைக்கணும், அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்டிஐ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்கள வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற டெக்னாலஜி எல்லாம் காட்டணுமா, இல்ல அவங்கள அங்கேயே சந்தோஷமா விட்டுறணுமா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். நான் கண்டிப்பா அவங்கள அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க வெளி உலகத்தோட தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லாத பல கிருமிகளால இவங்க கிட்ட அதற்கு எதிரான இம்யூனிட்டி இல்ல அப்படிங்கறதால அவங்களுக்கு நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால அவங்க ரொம்ப நாட்கள் சர்வை பண்ண மாட்டாங்க, இறந்து போயிருவாங்க. ஆனா அதை விட இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு. அது இதே மாதிரி மாடர்ன் வேர்ல்டு கூட காண்டாக்ட் செய்யப்பட்ட இன்னொரு ட்ரைப்ஸ்க்கு அப்படியே நடந்திருக்கு. அந்தமான்ல ஜார்வா அப்படிங்கிற ஒரு ட்ரைப்ஸ் இருந்தாங்க. இவங்களும் இப்படிதான் ரொம்ப காலமா சுத்தமா கான்டாக்டே இல்லாம இருந்தாங்க. ஆனா அவங்கள இப்படிதான் 1970 மாடர்ன் வேர்ல்டு கூட கனெக்ட் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட். அப்படி புதிய உலகத்தோட தங்களை சேர்த்திக்க அவங்க முயற்சி பண்ணும் பொழுது சில பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சு, ஆனா பல பேருக்கு அது பிடிக்கல. அந்த டைம்ல நம்ம பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளை தான் சமைச்சு சாப்பிட்டு இருந்தோம். ஆனா இதெல்லாமே அந்த ட்ரைப்ஸ்க்கு ஏத்துக்கல, அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல, ஜீரணம் பண்ண முடியல. இன்னுமே சில பேருக்கு ஆல்கஹால், டொபாக்கோ பல போதை பொருட்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட உடனே இன்ஸ்டன்ட்டா அது மேல மோகம் கொள்ள ஆரம்பிச்சு அதற்கு ரொம்பவே அடிக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ட்ரெடிஷன் அப்படின்னு பல நூற்றாண்டுகளா அவங்க பின்பற்றி வந்த எல்லாமே முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற மற்ற ட்ரைப்ஸ் உடைய நிலைமை இப்ப எப்படிதான் இருக்கு? 1800களில் பிரிட்டிஷ் இந்த ட்ரைப்ஸ் கூட காலனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது அங்க 5000க்கும் மேற்பட்ட ட்ரைப் இருந்தாங்க. இப்ப மொத்தமா அதுல 41 பேர் மட்டும்தான் இருக்காங்க. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமா? நார்த் சென்டினல் தீவுல வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்களாவது பணம், சொத்து, சுகம் அப்படின்னு ஐயோ அவங்க நம்மளை இப்படி நினைச்சிட்டா என்ன பண்றது, அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு தங்களுடைய சந்தோஷத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வேலை வேலை அப்படின்னு ஓடி அதுக்காக தங்களுடைய வாழ்க்கையே மொத்தமா இழந்துட்டு நம்மள மாதிரி இல்லாம அங்க அவங்க ரொம்பவே சந்தோஷமா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாம பணம் இல்லாம இயற்கையோட இயற்கையா ஒன்றி வாழட்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சோ எஸ்டிஐ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுடைய கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். நன்றி, பை.